பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னை வந்துள்ளார். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலாம், நம்மளை அடிக்காம போமாட்டாங்க நினைக்கிறேன். சிக்குவனா நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்த போயிருவீங்க. என்னடா அவளை பாத்துருக்கீங்க? தமிழகத்திலே சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றிலிருந்து காய்ச்சல் ஜூரம் வர ஆரம்பித்து விட்டார். நீங்க பயந்து பார்த்ததே இல்லையே? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமனாலும் உங்களுக்கு தெரியல. அமித்ஷாஜி அவர்கள் தமிழகம் வர ஆரம்பித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் சேலத்தில் காய்ச்சல் தொடங்கி விட்டது. காய்ச்சல் அடிக்கிறத? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? சொல்லுங்க சொல்லுங்க, 9 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களே, சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அமித்ஷாஜி அவர்கள் வரும்பொழுது லைட்டை வேணா ஆஃப் பண்ணலாம். தொண்டர்களுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் கூட உங்களால் ஆஃப் செய்ய முடியாது. எல்லாம் ஒன்னால முதலமைச்சருடைய காது கேட்கும் அளவிற்கு நான் தட்டி சொல்லுகின்றேன். எப்படி எடுக்கலாம்? நீங்கள் செய்த முதல் சாதனை என்னன்னா, டெல்டா பகுதியில் தஞ்சாவூருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திட்டம் போட்டு விவசாயிகளை அழிப்பதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த நம்ம தலைவரா? தலைவரா, ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. டிஆர் பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் வளத்தை கொளிப்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தேன். பூஜி ஊழல் செய்து உலக மக்கள் அனைவருக்கும் தொடர் மின்வெட்டு திட்டத்தை தமிழகத்தில் கலத்தேன். இன்னைக்கு இருப்பது ஜி ஸ்கொயர். உங்களுடைய ஆட்சியில் இருந்து கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர் இல்லீகலாக ஹம்மர் கார் ஏற்றுமதி செய்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிப்பதற்காக கூட 2011 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். இதுதான் உங்களுடைய சாதனையை தவிர நீங்கள் செய்த அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகளாக வேதனை மட்டும்தான். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கிறார். வணக்கம் சார். தமிழர்களுடைய செங்கோல் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கு. வெந்தயத்துல தண்ணி போட்டு குடிக்க சொல்லுவாங்க, அது குடிச்சீங்களா? பெருமைப்பட மாட்டேங்கிறீங்க. அவருடைய நோக்கம் பெருமைக்குரியதாக இல்லை. தமிழர்களுடைய செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைத்து தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, தமிழர்களை வளைத்துக் கொள்வதற்காக. செங்கோல் தமிழர்களுக்கு மட்டும் உரியதல்ல, உலகில் எல்லா நாடுகளிலும் மன்னராட்சி காலத்தில் கலாச்சாரப்படி செங்கோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு மதசார்புள்ள அரசுன்னு காட்டுறது அவருடைய நோக்கம. அவங்க வந்து மடாதிபதிகளை உள்ளே உட்கார வச்சு அதை வந்து நாங்கள் மதம் சார்ந்து தான் இருக்கிறோம், நாங்கள் இந்துக்களுக்கான அரசு தான் நடத்துகிறோம். அது என்ன, நான் ஒரு பாட்டாக கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் உருட்டு உலகமாடா, நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இதே நாடாளுமன்ற திருப்பு விழாவில் சர்வ மத பிரார்த்தனை நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஏன் இங்கே நடக்கிற இப்போ சர்வ மத பிரார்த்தனை இப்போ நடந்துச்சு? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக